வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செம்மையான டிரான்ஸ்லேட்டர். அதாவது டிரான்ஸ்லேட்டர் மீன்ஸ் உங்களோட இங்கிலீஷில் இருந்து தமிழாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், தமிழ்லேருந்து இங்கிலீஷாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், வேறு ஹிந்திலேருந்து இங்கிலீஷாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், ஹிந்திலேருந்து தமிழாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்படி எந்த லாங்குவேஜில் இருந்தும் எந்த லாங்குவேஜாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்ல போனால் இன்னும் நிறையா இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன யூஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம நேரடியாகவே பார்த்துருவோமே, ஓகேயா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே. அது என்ன டிரான்ஸ்லேட்டர்? நான் இந்த டிரான்ஸ்லேட்டர் பற்றி இவ்வளோ விவரிக்கிறேனே, அப்போ அது அந்த டிரான்ஸ்லேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ உங்கள் மனசுக்குள்ளே தோணிருக்கலாம். சரி, அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன டிரான்ஸ்லேட்டர்னு பார்ப்போம். அதுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஹை டிரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹை டிரான்ஸ்லேட் அப்படின்ட்டு டைப் பண்ணால் ஹை டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ஆன்லைன் டிரான்ஸ்லேட் ஃபன் அண்ட் ஹை டூல் அப்படிங்கிற நிறுவனம் இந்த டிரான்ஸ்லேட்டரை உருவாக்கியிருக்கு. இந்த டிரான்ஸ்லேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழும், தமிழ்லேருந்து இங்கிலீஷும், ஹிந்திலேருந்து இங்கிலீஷும், ஹிந்திலேருந்து தமிழும், அதாவது எந்தெந்த லாங்குவேஜ்லேருந்து எந்தெந்த லாங்குவேஜும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இந்த டிரான்ஸ்லேட்டரை வச்சு பார்த்தானே தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டிரான்ஸ்லேட்டர் எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி, அதனால் ஓப்பன் பண்ணி காமிக்குது, ஓகே. சரி, இந்த டிரான்ஸ்லேட்டரை இன்ஸ்டால் பண்ணி வச்சு ஓப்பன் கேட்குது, அதை ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்த உடனே ஒரு சில பர்மிஷன் அலோவ் அலோன்னு கேட்கும், நீங்கள் அந்த அலோவ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்த உடனே ஹோம் பேஜில் இப்படி தான் வரும். அதில் ஒன் சைடு மை லாங்குவேஜ் அப்படின்ட்டு வரும், இன்னொரு சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜில் வரும். அதாவது ஒன் சைடு மை லாங்குவேஜ், இன்னொரு சைடு ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ்னு வரும். அதில் மை லாங்குவேஜில் தமிழை செலக்ட் பண்ணால் சரி தான், இங்கிலீஷை செலக்ட் பண்ணால் சரி தான். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் தமிழை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் தமிழை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த செட்டிங்கிற ஆப்ஷனுக்கு வாங்க. இந்த செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன், அது பிறகு கிளிக் போர்ட் டிரான்ஸ்லேட்டர் லியன் வேர்ட்ஸ் ஆன் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மேலே பாருங்கள் இந்த ஹாய் டிரான்ஸ்லேட் வேர்டு, அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகும். அப்படி போச்சுன்னா மேலே உள்ள நோட்டிஃபிகேஷன் போயிடும், ஓகேங்களா? அதை எனேபிளே பண்ணி வச்சுக்கிடுங்க. எனேபிள் பண்ணி வச்சுட்டு இப்போ மறுபடியும் இதை வந்திருக்கேன், இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்களா, அதில் இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இந்த பவர் பட்டனு சைடில் ஒரு பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணி வைக்கணும். ரைட் சைடில் லாஸ்ட்டில் அந்த பவர் பட்டனை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இந்த இந்த ஜூமிங் சிம்பிள் வந்துடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஜூமிங் சிம்பிள் நமக்கு ஃபார்வர்ட்னு ஆன் பண்ண உடனே வந்துடும். இந்த ஜூமிங் சிம்பிளை வச்சு தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணேன். அதில் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள், வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் வாட்ஸ்அப், யுவர் திங்கிங் இஸ் ரைட் அப்படின்னு மூணு இங்கிலீஷில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஜூமிங் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே, இந்த ஜூமிங் சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த எந்த இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுமோ அதில் இழுத்து கொண்டு விட்றேன், ஓகேங்களா? இப்போ தான் ஜூமிங் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன், அடுத்ததில் இழுத்து கொண்டு விட்றேன். வாட்ஸ்அப்பின் பயன்கள் என்ன? இப்போ ஜூமிங் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன், அடுத்ததில் இழுத்து கொண்டு விட்றேன். உங்கள் சிந்தனை சரியானது. இந்த வீடியோவில் யூடியூப்பை அப்லோட் பண்ணு. அதாவது டங்கிலீஷை அப்படியே தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம், இங்கிலீஷாக தான் இது ட்ரான்ஸ்லேட் பண்ணும். நல்லா பியூர் இங்கிலீஷாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இப்போ பாருங்க, இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள் பக்கத்தில் விட இது எப்போதும் சாத்தியமாகும், ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய paragraph in the paragraph irundhalum adula kondu neenga vande indha swimming symbol edukondu uttu adula uttitingna adu vande translate aaripo vande english எப்படி தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணனே பார்த்தோம். அது தமிழை எப்படி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றதுன்னு எப்படி பார்க்கணும்னா இந்த மறுபடியும் ஹாய் ட்ரான்ஸ்லேட்டருக்கு போங்க. அதுல மை லாங்குவேஜ்ல இங்கிலீஷை செலக்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்ல தமிழை செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க. இந்த ட்ரான்ஸ்லேட்டர்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. நீங்க தான் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும். என்னால இவ்வளவு தான் சொல்லி தர முடியும். இப்போ பாருங்க மை லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் French language la Tamil okayங்களா Tamil இது பண்ணிட்டு இந்த பவர் பட்டன் இருக்குல அதை ஆன் பண்ணி வைக்கணும். அப்பதான் இந்த zooming symbol left side ல வரும். ஓகே இப்போ ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க மறுபடியும் WhatsApp போங்க. WhatsAppல யாரா தமிழ்ல டைப் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணனும். இப்போ கூடங்குளம் தகவல்னு ஒரு group இருக்கு. அதுல அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பண்ணிருப்பாங்க. ஒண்ணே சொன்ன உடனே உங்களுக்கு இவ்வளவு வலிக்குது அடுத்து வரும் இது குறை சொல்லுமோன்னு அதை யோசி. இதுல அந்த zooming symbol ஐ இழுத்து கொண்டு விடுறேன். ஓகேங்க ட்ரான்ஸ்லேட் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த இருக்கு த சேம் மாடல் இஸ் லாட் ஆஃப் பீப்புள் திங்கிங் அபவுட் இட்ஸ் பிஃபோர் கமெண்டிங். ஓகே ஸ்விமிங் சிம்பிளை எடுத்து கொண்டு விட்றேன். இப்போ வேறு ஏதாவது தமிழில் டைப் பண்ணியிருந்தால் அதில் கொண்டு விடுவோம். இப்போ பாருங்க இதில் கொண்டு விட்றேன். வாட் டு யூ சே குட் பாய் பாருங்க கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அடுத்து பாருங்க அதாவது இன்னும் இதில் கொண்டு விட்றேன். ஸ்விமிங் சிம்பிள் எடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் தன் ஹேண்ட் டேப்பிங் கேன் நெவர் பி போர்டு த ஒன்லி திங் வி ஆல் ஹேவ் லிஃப்ட் டுகெதர் டாசி குமார் பிராட் தர் சன் டு பப்ளிக் லைஃப். ஓகே பாருங்கள் அதில் என்ன எழுதியிருக்கோ அதை கரெக்டாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விடுது. இதில் இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் பார்த்துருவோம். நீங்கள் இப்போ எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிப்ளையோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா கூட இந்த ட்ரான்ஸ்லேட்டரை வச்சு அதை தமிழை படித்து பார்த்துக்கிட்டு இதுதான் அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ ரிப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு இமெயில் வந்தாலும் சரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம இந்த சூமிங் சிம்பிளை எதில் எடுத்து கொண்டு விடுறோமோ அந்த இடத்துல இது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். ஓகேங்களா பாருங்கள். ஓகேயா இப்போ தயவு செய்துன்னு ஒன்று இருக்குது. அதில் எடுத்து கொண்டு வர்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ப்ளீஸ் எவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். எனக்கு சூப்பராக கிடச்சிச்சு. உங்களுக்கும் என்னால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுங்கள். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த ஹாய் ட்ரான்ஸ்லேட் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏ ஓகே பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்களோ அந்த ஏங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்களோ அதெல்லாம் சேவ் ஆகி கிடக்குது. தெரியுதா? நீங்கள் எதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்களோ அது சேவ் ஆகி கிடக்குது. இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து ஒரு இது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அது அதாவது ரொம்ப பெரிய பேராகிராஃபாக இருக்கும். ரொம்ப பெரிய பேராகிராஃபாக இருக்கும். அந்த பேராகிராஃபை நீங்கள் வாசிக்கிறதுக்கு பெரிய பாடுபடுவீங்க. அதை நான் இப்போ டைப் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் மூலமாகவே எப்படி வாசிக்க வைக்கிறது அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது வாசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். இவருங்க அதுக்கு நான் என்னோடய வாட்ஸ்அப்பை தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓகே இப்போ நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பெரிய பேராகிராஃப்லாம் இருக்குது. அதனால் வாட்ஸ்அப்பை தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை நான் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி எப்படி வாசிக்க வைக்கிறேன்னு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வாட்ஸ்அப்பை மினிமைஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த யுவர் டிடெக்ட் லாங்குவேஜில் அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரோ சிம்பிள் அந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களை வாசிக்க சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக வாசிக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வாசிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அடிக்கோடு தமிழ்நாடு இ பாஸ் வலைத்தள இணைப்புகள் அடிக்கோடு 1. சொந்தமாக 4 சக்கர வாகனம் உள்ளவர்கள் மாநிலத்திற்கு உள்ளே அல்லது பிற மாநிலத்துக்கோ செல்ல வேண்டி https://tnepass.tnega.org 2. பிற நாட்டிலிருந்து இந்தியா திரும்ப வேண்டியவர்கள் https://nonresidentamil.org 3. வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு வர வேண்டியவர்கள் https://rtn.nonresidentamil.org 4. தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் workers can apply using this link. Bangalore, Hyderabad IT workers https://rtos.nonresidentamil.org. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சா இங்கே பாருங்கள். நீங்கள் வந்து பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா கீழே உள்ள அந்த சவுண்டு சிம்பிளை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வாசிச்சுட்டு இருக்கும். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு இதை பேராகிராஃப் வாசிக்க வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய பேராகிராஃப்னால் கொஞ்சம் அப்படியே நீங்கள் அதை இதில் இந்த டிரான்ஸ்லேட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சவுண்டு சிம்பிளை கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா அது வாசிச்சுட்டே இருக்கும். நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்கும்போது, அதாவது நீங்கள் வாசிக்கிறத விட அவங்க அடுத்தவங்க வாசிக்கிறத கேட்கும்போது உங்களுக்கு எளிதாக புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ.